லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன், விஜய் சேதுபதி, பகத் பாசில் உள்ளிட்டோர் நடித்த விக்ரம் படம் June 3 தியேட்டர்களில் ரிலீஸ் ஆச்சு. படத்தை பார்த்த எல்லாருமே ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விக்ரம் பற்றி தான் இருக்குது. மேலும் சமூக வலைதளங்களில் விக்ரமை புகழாத ஆளே இல்லைன்னு தான் சொல்லணும். விக்ரம் பற்றி பலரும் நல்ல விதமாக பேசுகிறதையெல்லாம் பார்த்துட்டு படம் பார்க்காதவங்க கூட தியேட்டர்களுக்கு படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்நிலையில் விக்ரம் படம் ரிலீஸ் ஆன 2 உலக அளவில் 100 வசூல் பண்ணி இருப்பதா தகவல்கள் தீயா பரவிக்கிட்டு இருக்கு. விக்ரம் படம் ஓடுற தியேட்டர்கள் எல்லாமே கூட்டம் நிரம்பி வழிகிறதால அதோட வசூல் மேலும் பல கோடிகள் அதிகரிக்கும்ன்றதுல சந்தேகமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சூர்யா வந்த அந்த சில நிமிடங்களில் கண்ணை கூட சிமிட்ட முடியலை. மனுஷன் வேற லெவலில் வந்து மிரட்டிட்டாரு. விக்ரம் படத்தோட அடுத்த பாகத்தில் சூர்யாவை பார்க்க ஆவலாக இருக்கும் அப்படின்ட்டு படம் பார்த்த எல்லாருமே தெரிவிச்சிருக்காங்க. விக்ரம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே 200 வசூல் பண்ணியாச்சு. சேட்டலைட் மற்றும் ஓடிடி உரிமம் பெரிய தொகைக்கு போயிருக்கு. இதற்கிடையில் விக்ரம் படம் பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே லோகேஷ் கனகராஜை பாராட்டி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. மனுஷன் மிரட்டிட்டார்னு சொல்கிறாங்க. இது ஆண்டவர் படம் மட்டும்னு சொல்ல முடியாது. கமல் கதையை புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் ஸ்பேஸ் கொடுத்து அசத்தி இருக்காருன்ட்டு கமலையும் பாராட்டி தள்ளுறாங்க.